திரை வெளிச்சம் நேயர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் நட்சத்திர கூட்டங்களில் அதிகமாக ஜொலிக்கக்கூடிய அந்த விஜய் இப்போ அரசியல் பிரவேசம் செய்ய போகிறாரு. அந்த அரசியல் பிரவேசம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்றது ஜோதிட ரீதியாக ஒரு அலசல் அலசுவோம். அவர் வந்து பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறாரு. லக்னம் வந்து கன்னி லக்னத்தில் வராரு. இந்த ஜாதகத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி புதன் அவருக்கு கேந்திரத்தில் இவருக்கு உட்காந்துருச்சு. அப்படி கேந்திரத்தில் உட்காரும்போது அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்திர யோகம்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு எல்லா வகையிலையும் வலிமை சேர்க்கக்கூடியதாக அந்த புதன் இருக்குது. இப்போ அவருக்கு சுக்கர திசையில் இருக்கிறார். 2033 11 மாதம் வரை அவர் வந்து சுக்கர திசையில் இருக்கிறார். சுக்கரன் வந்து அவருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9 அதிபதியாக வர்றார். அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் இந்த சுக்கர திசையில் அவருக்கு நல்ல பலன்களையே தரும். ஆனால் இந்த அரசியல் பிரவேசம் அவருக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை தான் இந்த அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகமாக சொல்லுவோம். அந்த சூரியனும் பார்த்திங்கன்னா அவருக்கு 10 இடத்துல போய் உட்காந்துருச்சு. அப்போ இவர் வந்து ஒரு அரசியல் பிரமுகராக ஆவாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆவார். கட்டாயமாக இவர் அரசியலில் நுழையிறதுக்கும் அரசு பதவியில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு அவர் முதலமைச்சராக ஆவாரா அப்படின்றது வந்து காலம்தான் பதில் சொல்லணும், அவருடைய கூட்டணி தான் பதில் சொல்லணும், அவருடைய சேர்க்கை தான் பதில் சொல்லணும். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அரசு வாய்ப்பு கட்டாயமாக உண்டு, அரசியல் பிரவேசம் கட்டாயமாக உண்டு அப்படின்ற இந்த ஜாதகத்தை சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. சந்திரனும் செவ்வாயும் அவருக்கு வந்து அவர் தொடக்கூடிய தொழில்கள் அனைத்தும் வெற்றியே. அப்போது இப்போ அரசியலில் அவர் பிரவேசம் செய்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட ஜாதக முறையில் பார்க்கும்போது அவருக்கு வெற்றி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரசியல் வந்து மற்றவங்களுடைய கூட்டு விவகாரங்களாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு அவங்களுடைய கூட்டு யாரெல்லாம் வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது மட்டுமே இவர் வந்து முதலமைச்சர் ஆவாரா இல்லையான்னு சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அரசியல் பிரவேசம் உண்டு, அரசியல்வாதி ஆகுவார், அவர் வந்து அரசு பதவிகளில் வகிப்பார் அப்படின்றத இந்த ஜாதக அரசல் மூலமா சொல்லிக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் தனது கட்சிக்காக மாநாடு ஒன்றை நடத்துகிறார். அது 27/10/2024 நடத்துவதாக கேள்விப்படுறோம். அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும், அவர் பூச நட்சத்திரமாக வர்றதுனாலையும் அன்றைய தினத்தில் மத்தியானம் 12:24 மணிக்கு மேலே பூர நட்சத்திரம் வருவதனாலையும் அவருக்கு சேமத்தாரையாக வர்றதுனாலையும் இந்த மாநாடு அவருக்கு பெரிய வெற்றியை தரப்போகுது, சேமமாகவே முடியும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. இவர் இந்த மாநாடு நடத்துவது கூட ஜோதிடம் சார்ந்து தான் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஜயுடைய மாநாடும் வெற்றி, அவருடைய அரசியல் பிரவேசமும் வெற்றி, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் அவருக்கு 10 இடத்துல, அவருடைய லக்னத்திலேருந்து 10 இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது இது முக்கிய காரணமாக இருக்குது. இவர் இவ்வளவு பெரிய நடிகராய் புகழ் பெறுவதற்கு காரணமும் அந்த 10 இடத்துல இருக்கக்கூடிய சூரியனே. இவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். இவருடைய ஜாதகத்தில் பத்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இவருக்கு வசுமதி யோகம்னு இன்னொரு யோகமும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. கூடவே இந்த ஜாதகத்துக்கு சிறிவாத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன் வந்து திரிகோணத்தில் இருந்தாலோ அல்லது கேந்திரத்தில் இருந்தாலோ இந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் வசுமதி யோகம், இந்த புதன் வந்து உபயசாரத்தில் இருந்தால் கூட இந்த ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இந்த யோகம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரன் ஆட்சியாகவும் செவ்வாய் அந்த இடத்துல நீச்சமாகவும் இருப்பது இவருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்துது. இத்தனை யோகங்கள் இருக்கும்போது இவர் வந்து அரசு துறையில் ஒரு பெரிய இடத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளது. அது இவருடைய ஜாதகத்துக்கு மட்டுமே இது பொருத்தமானதாக இருக்குது. மற்ற ஜாதகங்களெல்லாம் வச்சு தான் இவருடைய கூட்டணி அமைப்புலாம் எப்படி இருக்குது, கூட்டு பலம் எப்படி இருக்குது, இவர் வந்து முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றதெல்லாம் பிற்கால நடவடிக்கைகளில் தெரிய வர ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.